இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோ. நம்ம இன்றைக்கி தான் இந்த சேனல் தொடங்க போகிறோம். இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யார், எதுக்கு இருக்கிறான், நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் அந்நியாயன்றது அங்கங்கே நடக்குது. அந்த அந்நியாயத்தெல்லாம் நிறைய பேர் தன்னோட மூஞ்ச கொடுத்து பேச முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நான் பேச போகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட். ஃபுட் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாருமே ஒரு தருணத்தில் ஃபுட் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன், நீங்கள் கூட இப்போ கூட பண்ணிகிட்ருக்கோம், இந்த வீடியோ பார்க்கும்போது கூட பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சிந்தி சாப்பிட்டுருப்பீங்க. எதுக்கு, ஏன், ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். அதை உருவாக்கின விவசாயியோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள். இல்லைன்னா ஒரு டைம் ஏழையோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு டைம் சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. பேசிக்காக நம்ம இந்தியாவில் போதுமான உணவு உற்பத்தி இருந்தோம். 190 பில்லியன் இந்த நம்பரு சின்ன நம்பர்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய நம்பர்னு. 190 பில்லியன் ஏழைகள் வந்து உணவு இல்லாமல் இறந்துட்டுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 92,000 கோடி உணவு வீணாக்கப்படுது. இது வந்து நான் சும்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் சொல்லணுமேன்றதுக்காக சொல்லுவேன். கூகுளில் போய் நீங்களே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவோட பாப்புலேஷனை விட ஒரு 40,000 தான், ஒரு 40% தான் கம்மி சொல்ல போனோம். சரி, நம்ம எப்படி பார்த்தாலும் உணவு வீணாக்க தான் படுது. ஒரு சின்ன பருக்கோ இல்லைன்னா ஒரு கைப்பிடி உணவோ வீணாக்க தான் படுது. இதை எப்படி பண்ணாமல் இருக்கிறது? சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்குறீங்க அப்படின்னா சப்போஸ் அது வீணாகுது, அதை நீங்கள் அதை எப்படி உங்கள்கிட்ட ஃபில் பண்ண சொல்கிறது அப்படின்னு கூச்சல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற உணவு அதை மிச்சம் இருந்துச்சுன்னா அதை பார்சல் பண்ண சொல்லுங்கள். ரோட்டில் இருக்கிற ஒரு ஏழையத்தில் இருக்கிற பசியாற்றுறதுக்கு நீங்கள் உதவுங்க ப்ளீஸ். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் பசியோடு படுத்து தூங்குறாங்க. உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரோட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் பசியோடு படுத்து தூங்குறாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு, பெரிய ஹெல்ப்லாம் வேண்டாம். ஒரே ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ரோட்டில் இருக்க ஒரே ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவே அவங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். சரி, நீ இதெல்லாம் சொல்கிற விஷயம் சொல்லிடுவேன், நீ முதல்ல பண்ணுறியா அப்படின்னு கேட்கலாம். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் நான் சொல்லணுன்றதுக்காக இல்லை, நான் சொல்லவும் மாட்டேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு படி சோறாச்சி வேஸ்டாக தான் படுது. அவங்க சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் இருக்க ரெண்டே ரெண்டு சின்ன விஷயத்தை பண்ணுங்கள். முதல்ல ஃபுட்டை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜாக இருக்கணும், மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னு அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு ஈவினிங்கோ இல்லை மதியமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. என்னென்னா ஷாப் ஸ்மார்ட், நீங்கள் ஷாப் பண்ணுவீங்க, நான் அளவுக்கு மீறின பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஒரு மந்த்து உள்ள பொருளை வாங்க போனால் நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவீங்க. அப்படிலாம் வாங்காதீங்க. ஏன்னா அதை ஒரு மாதத்துக்கு மட்டும் கரெக்டாக பொருள் வாங்குங்க. இதுதான் மொதல் பேசிக்கான விஷயம். சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. அப்கமிங்ஸ் வீடியோ நிறைய வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். இதை வந்து நம்ம பேசிக்காக தொடங்குறதுக்காக நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான். மற்றபடி இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கே வரப்படுற வீடியோக்கள் ஃபுல்லாக க்ரைம் ஸ்டோரி, ஒரு க்ரைமை எப்படி ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனுஷன் கூட க்ரைம் ஸ்டோரியெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. அந்த எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு திகிலான க்ரைம் ஸ்டோரி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ பைண்ட் அப் பண்ணிக்கலாம். பாய்.